கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ வேர்ல்ட் கப் ஃபீவர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்தியன் டீம் வின் பண்ண முடியுமா முடியாதான், ஸோ எந்த டீமெல்லாம் பலமாக இருக்காங்க, எந்த டீம் பலவீனமாக இருக்காங்க, இந்திய அணிக்கு கோப்பையை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் டீம் அப்படியே ஒதுக்கி வச்சலாம். இவங்களுக்கு காம்படிஷனாக எந்தெந்த டீம் இருக்க போகிறாங்க, எந்தெந்த டீம் பவர்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க, வீக்காக இருக்க போகிறாங்க, எல்லாத்தையும் வந்துட்டு டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வீக் டீம் அப்படிங்கிறத பார்த்தா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி அப்படின்னு தான் சொன்னோம். 90% மேலே அவங்க கப் அடிக்கிறது கம்மி தான். ஆனால் ரீசெண்ட் டைமில் அவங்களுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருந்திருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன பிளேயர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் நல்லா கொண்டு வந்திருந்தாலும் அவங்க கோப்பையை வெல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொன்னோம். பிகாஸ் அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருக்கிறதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் வெளியில் போய் மேக்ஸிமம் மேட்ச் ஆட மாட்டேறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஆடியும் பல வருஷங்கள் ஆச்சு. ஸோ ஒரு சில மேட்ச் தான் ஆடிருக்காங்க அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுறக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ செகண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் சான்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு டீம் கிட்ட இருந்து நம்ம உலகக்கோப்பை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. மேபி ஓவரா புஷ் பண்ணாங்க அப்படின்னா செமி ஃபைனல் அந்த மாதிரி டச் பண்ணலாமே தவிர, ஸோ ஃபைனல் கோப்பை அப்படிங்கிறது இந்த ரெண்டு டீமுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே கட் பண்ணா இந்தியாவுக்கு சவாலாக இருக்க போற டீம்ஸ் எல்லாம் யாரு, யாருக்கு வந்துட்டு ஹைலி பாசிபிள் செமி ஃபைனல்ஸ் வர போறாங்க, ஸோ உலகக்கோப்பை ஃபைனல்ஸ்க்கும் மூவ் பண்றதுக்கான சான்ஸ் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு நியூசிலாந்து சைட்ல இருந்து போயிடலாம். ஸோ பிளாக் கேப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு டீசென்டான டீம் சொல்லலாம். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, பெருசாக வந்துட்டு இந்த அலட்டிக்கிறது அந்த மாதிரியான விஷயமெல்லாம் இருக்காது, பெருசாக சீன் போட மாட்டாங்க, இந்த ஃபைட்டு அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் எப்படியோ செமி ஃபைனல் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைட்டிலுக்கான போராட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஃபைனல்ஸில் ஒரு சூனியம் அப்படிங்கிறது இந்த டீமுக்கு இருக்குது. ஸோ மற்றபடி பக்கா டீமுங்க. ஸோ பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செமி ஃபைனல் வந்திருக்காங்க, ஃபைனல் வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. 2015 ஃபைனல் யாருனாலையுமே மறக்க முடியாது. அன்னைக்கு பிரண்டன் மக்களை மட்டும் நின்றுருந்தா கண்டிப்பாக வந்துட்டு வின் பண்ணியிருக்கலாம். அவர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது பாலே இறங்கி சுற்றி அவுட் ஆகிட்டு போயிடுவார். மிச்சல் ஸ்டாக் மறக்க முடியாத ஒரு பவுலராக இருந்தார் அந்த சீசனில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே கட் பண்ணால் ஸோ போன வருஷம் ஃபைனல் இவங்க வந்துட்டு டிராஃபியை லூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, இங்கிலாந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாருமே அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இடத்துல நடந்ததுனால ரூல்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. சூப்பர் ஓவர் முடிஞ்சால் இன்னொரு சூப்பர் ஓவர் வரணும் அப்படிங்கிறதான ரூல்ஸ். வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க, இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ நியூசிலாந்துக்கு தான் டிராஃபி போய் சேர்ந்திருக்க வேண்டியது. ஸோ அவங்க தான் வேர்ல்ட் டிசர்வ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அட் த சேம் டைம் கேன் வில்லியம்சன் மறக்கவே முடியாதுங்க. ஸோ அந்த சமயத்தில் கூட போய் சண்டை போடல, ஏன் இப்படி பண்ணீங்க அந்த மாதிரிலாம் கேட்கல, சரி வின் பண்ணிட்டாங்களா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஓரமாக வந்துட்டு சிரிச்சுட்டே நின்றுருந்தாரு, கண்ணு கூட கலங்கல. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணப்போ கூட இது நானா உண்மையாகவேவா அப்படிங்கிற மாதிரி போய் சிரிச்சுட்டே அந்த டிராஃபி வாங்கிட்டு வந்துட்டாரு. உண்மையாலுமே அந்த இடத்துல வந்துட்டு நம்ம டிராஃபியை திருடிட்டாங்க அப்படிங்கிற ஃபீல் நியூசிலாந்து பிளேயர் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் கேன் வில்லியம்சன் அதை வெளிக்காட்டிக்கல. ஸோ அது முடிஞ்சு ஏர்போர்ட் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு வரவேற்பு. பிகாஸ் கிரிக்கெட் வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸ் கிடையாதுங்க. ஸோ அவங்களோட ஒரு செகண்டரி இல்லைன்னா தேர்டு ஸ்போர்ட்டாக தான் அது வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு ஃபைனலுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தான் எங்களுடைய பெஸ்ட் டீம் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவுக்கு சவாலாக இருக்கக்கூடிய இன்னொரு டீம்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்திய அணியோட ஒரு ஃபார்மெட் பார்த்துருக்கீங்களே, பிளேயிங் லெவன் இருக்கு தெரியுமா, அதே பிளேயிங் லெவனை காப்பி அடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். ஜம்பவான் பிளேயர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. பிகாஸ் ரெண்டு டீமுமே பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் தான் கிங்குன்னு மாறி மாறி அவங்க வந்துட்டு ஃபைட் பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 பிளேயரை வச்சிருப்பாங்க. ஒரு ஃபார்மெட்டுக்கு ஒரு டீம் இறக்குவாங்க, இன்னொரு ஃபார்மெட்டுக்கு இன்னொரு டீம் இறக்குவாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஈஸியாக ப்ரெடிக்டபிளாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இங்கிலாந்து கைவசம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 45-50 பிளேயர் இருப்பாங்க போல. T20 ஒரு டீம் இருக்கும், அது போக வேர்ல்ட் கப்புக்கு ஒரு டீம் வச்சிருப்பாங்க, அதாவது 50 ஓவர் வேர்ல்ட் கப்புக்கு ஒரு டீம் வச்சிருப்பாங்க, அது போக ஆஷஸுக்கு தனியாக ஒரு டீம் வச்சிருப்பாங்க, அது போக சின்ன சின்ன டோர்னமெண்ட்ல விளையாடுற ஒரு டீம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க, சஃபல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ பிளேயர்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அவங்களோட லெவனையும் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இங்கிலாந்து டீம் கிட்டேன்னு சொன்னோம். ஸோ இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. ஸோ இயான் மார்கன் வந்துட்டு கேப்டன்சிலேருந்து போனதோட வந்துட்டு அந்த டிராஃபி வின் பண்ணிட்டாங்க. அவர் போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சார்ஸ் பட்லர் இன்னொரு விஸ்வரூபம் எடுத்திருக்காருன்னு சொன்னோம். ஆல்ரெடி ஒரு மெகா சூப்பரான பிளேயர் அப்படின்னு சொல்லலாம், அதை தாண்டி இப்போ சூப்பரான கேப்டனாக இருந்திருக்காரு. அண்ட் T20 வேர்ல்ட் கப் வேறு அடிச்சிருக்காங்க, இதுக்கு மேலே என்னங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி பவர் பேக்கெட் பேட்டிங் லைன் அப் இருக்குது. ஸோ பென் ஸ்டோக்ஸ் கலக்கி போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவங்ககிட்டையும் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்தியாவுக்கு சவாலாக இருக்கக்கூடிய டீம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டீம் மட்டும்தான். ஸோ இவங்ககிட்ட பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படியே கட் பண்ணால் ஆஸ்திரேலியாவும் நாங்கள் சளிச்சவங்க கிடையாது, இந்தியாவை இந்தியாவிலே வச்சு செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்டயும் அந்த பேட்டிங் அண்ட் பவுலிங் லைன் அப் ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 9 பிளேயர்ஸ் வந்துட்டு பேட்டிங் ஆடுவாங்க போல்.
ஸோ நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஸோ சின்ன பிளேயர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் எடுத்திருக்காங்க. உங்களுடைய பேட்டிங் யூனிட்டே பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர், அது மட்டும் இல்லாமல் ஸ்டீவ் ஸ்மித், ஓல்டு பிளேயர்ஸையும் வந்துட்டு வச்சிருக்காங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் கூட ரிட்டையர் ஆயிக்கங்க, இந்த மாதிரி மேட்சஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அன்சேஞ்சு 11 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசென்ட் டைம்ல அவங்களோட பிளேயிங் 11 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு கப்புக்கு செலக்ட் ஆயிருக்கிற 15 பிளேயர் தான் ஷஃபில் பண்ணி விட்டுருப்பாங்க. பிகாஸ் அது எதுவுமே மாறிட போயிடக்கூடாது, ஸோ மாற்றி விளையாண்டக்கூடாது. சின்ன பசங்களாகவே இருந்தாலும் கேமரோன் கிரீன் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் ஒரு சில பிளேயருக்கு மட்டும் நம்ம சான்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர டஃப் கொடுக்குற டீமாக இருப்பாங்க. அதை தொடர்ந்து யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு டீம் யாரு, இந்தியாவுக்கு டஃப் கொடுக்க போகிற டீம் யாரு அப்படின்னு சொன்னால் சவுத் ஆஃப்ரிக்கா. என்னப்பா காமெடி பண்ணுறியா? ஸோ அந்த காலத்து சவுத் ஆஃப்ரிக்கானா நீ சொல்லலாம் ஃபேப் டூ பிளஸியா, அசீம் அம்ப்லா, அதுக்கப்புறம் ஏபிடி வில்லியர்ஸ், டெய்ன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு லைன் அப் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இந்த டீம்னால வந்துட்டு சவால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் எஸ் ஆப்வியஸாக வந்துட்டு இந்த டீம்னால சவால் கொடுக்க முடியும். பிகாஸ் ரீசன்ட் டைமில் ஒரு 2 வருஷமாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பவுமா, ராஜீவ் ஆண்டர்சன், அது மட்டும் இல்லாமல் டேவிட் வில்லர், குயின்டன் டிகா கூடிய ஒரு ஃபைனல் சீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தொடர்ந்து எய்டன் மார்கரம் இருக்காரு. ஸோ பேட்டிங் லைனப்போ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 6-7 வரைக்கும் உங்களுடைய பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. பவுலிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 150 போடக்கூடிய கன் பவுலர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. காகிசோ ரபாடாவாகட்டும், அதை தொடர்ந்து வந்துட்டு ஆண்ட்ரிக் நார்கியா, லுங்கெங்கிடி, இப்போ சிசாண்டா மகாலா, அவர்லாம் வந்துட்டு ஃபேமஸ் ஆயிருந்தாலும் அவ்வளோ பெரிய இல்லை. ஆனால் ஜெரால் கார்ட்ஸ்லே அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பவுலரே வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் தான் இந்தியா அணிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-60% டஃப் கொடுக்கக்கூடிய டீமாக சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க. ஸோ 4வது டீம் இதுதான். இதை தொடர்ந்து 5வது டீம், இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம கூட ஏசியா கப்பில் ஃபைனல் ஆட போகிற ஸ்ரீலங்கன் டீம் தான் வந்துட்டு டஃப் கொடுக்க டீமாக இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முத்தையா முரளிதரன்லாம் இருந்த ஒரு டீம் அப்போ இது ஸ்பின்னர்ஸே இல்லைன்னு சொல்லும்போது இப்போ தீக்ஷனாவும் ஹசரங்காவும் கலக்கி போட்டுட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது பத்திரானா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலராக வந்துட்டு உருவாகிட்டு இருக்காருன்னு சொன்னோம். அதை தொடர்ந்து அவங்களுடைய சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. விளையாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பராக வந்துட்டு விளையாண்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி மோல்டு பண்ணி கொண்டு வரல ஸ்ரீலங்காவும் பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் டஃப் கொடுக்க போகிற டீம்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு 5 டீம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக செமி ஃபைனல் ஃபைனல்ஸ் அப்படிங்கிறது இவங்க கூட தான் வரக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 90% மேல் இருக்கு. ஸோ மற்றவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த டீம்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ அப்படியே ஃபைனலாக இந்தியன் டீம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்னொரு தடவை பார்த்துடலாம். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னால் சிக்கர் தவான் அவர் வந்துட்டு விட்டதான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது வேணுங்க. ஒவ்வொரு டீமே பாருங்க, சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் டி காக்கினை வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பட்லர் முதற்கொண்டு ஜோரூட் முதற்கொண்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு டீமில் இருக்காங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஸ்மித் இருக்காரு, டேவிட் வார்னர் இருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் மற்ற பிளேயர் மற்ற டீமே கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் அவங்களுக்கு காலங்காலமாக ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயர் வந்துட்டு லைன் அப்பில் இருப்பாங்க. ஆனால் ரோஹித் சர்மா, சிக்கர் தவான் என்ன ஒரு பேருங்க, சச்சின், ராகுல் டிராவிட், அது மட்டும் இல்லாமல் சச்சின் சேவாக், இந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப்புகளை அப்புறம் இந்தியன் டீம் வந்துட்டு புகழக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மா, சிக்கர் தவான் அண்ட் விராட் கோலி ஒன் டவுன். இது வந்துட்டு டாப் 3 கன்னு மாதிரி இருந்தது. ஆனால் உடச்சிட்டு இப்போ சுப்மன் கில்லா, கேஎல் ராகுல் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ வேர்ல்ட் கப்லேயே பார்த்தோம் அப்படின்னா கில், ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் அப்படின்னா கூட ஸோ இவர் இருந்திருக்கலாம், தவான் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன். அண்ட் புவனேஸ்வர் குமார் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ் தீபக் சகர் அவரையும் நம்ம மிஸ் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆப்ஷன் சொல்லணும். அதை தாண்டி அஸ்வின் இல்லாதது மிகப்பெரிய அடியாக இருக்க போகுது. ஸோ மற்றபடி பிளேயிங் 11 அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஸோ 100-85-90 மார்க் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ எவ்வளோ தூரம் போக போகிறாங்க, ஸோ வின் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹானஸ்ட் ஒப்பீனியன் ஒரு ஃபேனாக வந்துட்டு அனலைஸ் பண்ணி எந்த டீமுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி இருக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.